தினமொரு வசனம் ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சபை கூடுகையில் கலந்து கொண்டு நீங்கள் உற்சாகமாக பாடலாம். துதி ஸ்தோத்திரங்கள் சொல்லி தேவனை உற்சாகமாக ஆராதிக்கலாம். தாராளமாக குசம பாகங்களையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் செலுத்தலாம். கவனமாக தேவ செய்தியை கேட்கலாம். ஊழிய குழுவோடு சென்று அவ்வப்போது ஊழியமும் செய்யலாம். இவைகள் யாவற்றை செய்யும் போது உங்கள் மனதில் ஒரு பெரிய திருப்தியை நிறைவை உணர முடியும். கர்த்தருடைய காரியங்களில் ஆழமாக ஈடுபட்டு அவரை ஆனந்தமாக ஆராதித்து விட்ட ஒரு மன சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். நல்லது, இவை யாவும் நல்லதே. ஆயினும் அத்துடன் ஆராதனை வேலை முடிந்து விட்டதாக எண்ணிவிடாதிருங்கள். நீங்கள் ஆராதித்து முடிந்து விட்டதாக எண்ணலாம், ஆனால் தேவன் உங்களால் போதுமான அளவு ஆராதிக்கப்பட்டு விடவில்லை. அதாவது அவருக்கு செலுத்த வேண்டிய கவனத்தை இன்னும் நீங்கள் போதுமான அளவு செலுத்திவிடவில்லை. ஆராதனையின் அடுத்த பக்கத்திற்கு வாருங்கள். உங்கள் கோபத்தை எந்த அளவிற்கு அடக்குகிறீர்கள்? உங்களின் அன்பை பிறரிடம் எந்த அளவு வெளிப்படுத்துகிறீர்கள்? உங்களால் எந்த அளவிற்கு தாழ்ந்து போக முடிகிறது? உங்கள் பெருமையை சற்று விட்டு கொடுக்க முடிகிறதா? பிறரை குறித்த கசப்பை இதயத்தை விட்டு விலக்க பிரயாசப்படுகிறீர்களா? பிறர் துன்பம் கண்டு இறங்கி எதையாவது செய்யும் தய உணர்வு உங்களுக்கு உள்ளதா? மற்றவர் பிடித்த பிடியை விட்டு இறங்கி வர மறுக்கையில் நீங்கள் இறங்கி வர வெட்கப்படாமல் இருக்கிறீர்களா? இப்படி உங்களின் குணநிலைகளை பண்பு நிலைகளை சோதித்து பாருங்கள். நம்மில் அநேகர் மேடை நடிகர்களைப் போல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடி வருகிறது மட்டும் தேவனை மிகுதியாக கனம் பண்ணிவிட்டது போல பல காரியங்களை செய்கின்றோம். பக்தியும் பரவசமும் அங்கேயே உருவாகி அங்கேயே உருமாறியும் போய்விடுகிறது. ஆனால் பிற மனிதர்கள் நடுவில் நாம் தேவனை கனப்படுத்தும் உணர்வோடு எவ்வித பண்புகளோடும் இயல்புகளோடும் குணநிலைகளோடும் நம்மால் நடந்து கொள்ள முடிகிறதோ அதுவே நாம் எந்த அளவிற்கு தேவனை கனப்படுத்துதலாகிய ஆராதனையை செய்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தும். வாயினாலும் வார்த்தைகளினாலும் அல்ல, வாழ்க்கையின் குணநிலைகளால் தேவனை மகிமைப்படுத்துவதே உண்மையான இறை ஆராதனையாகும். ஜபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் வாழ கிருபை பாராட்டும்.